ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் தமிழ் அண்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் விமான போக்குவரத்து எப்பொழுது தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கான பதிலாக இந்த இதில் பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக வந்தே பாரத் மிஷனுடைய விமான பட்டியல் மற்றும் சார்ட்டர் பிளைட்டுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்தே பாரத் மிஷனில் வந்து பேஸ் ஆறாவது வந்து முதல்ல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஐந்தாவது முடிஞ்சு இப்போ ஆறாவது தொடங்கியிருக்காங்க செப்டம்பர் ஒன்று முதல் தொடங்கியது கிட்டத்தட்ட மொத்தம் பத்தொம்போது ஃப்ளைட்ஸ் போகுது இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தம் மூணு ஃப்ளைட் இருக்குது சென்னைக்கு ரியாத்துலேருந்து ரெண்டு ஃப்ளைட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமாமில் இருந்து ஒரு ஃப்ளைட்டும் போகுது அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஃப்ளைட்ஸில் வந்து உங்களுக்கு இடம் கிடச்சிச்சுனா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து வந்தே பாரத் மிஷனில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கணும் பதிவு செஞ்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ண முடியும் அதுக்கான டீட்டெயிலு எப்படி புக் பண்ணுறது அதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி பதிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிஞ்சு பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃப்ளைட்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா மே மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் கேரளா ஃப்ளைட்ஸில் கூட நீங்கள் புக் பண்ணி நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம நம்ம ஊருக்கு போய்க்கலாம் அதுக்கான டிக்கெட்ஸும் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிள் டிராவல்ஸ் டூரிஸ்ட்டும் த தமுக இணைந்து வந்து இந்த ஒரு ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கோயாரு இது வந்து தமாம்லேருந்து திருச்சிக்கு போகுது அதுக்கான முழு டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க நம்பர் எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணி மேபி நீங்கள் போகிறது திருச்சிக்கு டைரெக்டாக போகணும் அப்படின்னா பார்த்துக்குறேங்க அது வந்து எவ்வளோ டிக்கெட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து லக்கேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ப்ளஸ் ஏழு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் குவாரண்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் கோவிட் நைன்டீன் டெஸ்ட்டு ரெண்டு இது எடுத்து கொடுத்துருவாங்க சாப்பாடு செலவு எல்லாமே அவோ பார்த்துக்குருவாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வர வெளிநாட்டு விமானங்களுக்கு வந்து தடை செய்கிறோம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இந்த வந்தே பாரத் திட்டத்தின் கீழே வந்து இருந்து நம்ம இந்தியாவுக்கு வெளியே வரவங்க அந்த ஃப்ளைட்ஸ்லாம் அலோ பண்ணுவாங்க அது போக கார்கோ கொரியர்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் மட்டும் வந்து எமர்ஜென்சி லேண்டிங் இந்த சம்மந்தமான ஃப்ளைட்ஸ் மட்டும் இங்கே வந்து இந்தியாவில் வந்து இறங்கி டப் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து எப்போ வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கான பதில் இப்போ பார்ப்போம் சவுதி அரேபியாவுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்து வர்றதுக்கு கொரோனா நோய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவோடய சுகாதாரத்துறை இது அதுக்கப்புறம் சிவில் ஏவியேஷன் ஆணையம் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி ஆராய்ந்துட்டுருக்காங்க அதுக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்து ஆலோச்சிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி வரை வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாத்தையுமே வந்து த தரையிறங்க தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி போட்ட இது வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதுக்கு இடையில் வந்து எந்த ஒரு ஃப்ளைட்டு ஓப்பன் பண்ணுற அந்த டீட்டெயில் எதுவுமே இல்லை ஆனால் அது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அதுக்கான எல்லா டீட்டெயிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து கலந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மேபி நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படியே ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணாலும் இருந்து வரவங்களாக இருந்தாலும் கம்பல்சரி வந்து இருபத் எபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்கு முன்பாக வந்து பிசிஆர் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கான விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இது போன்ற சவுதி அரேபியா சம்மந்தமான அனைத்து தகவலும் உங்களை தேடி வரணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்